வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நம்ம எல்லாருமே கமல் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கறது, அது கமல் ரசிகர்களாக இருக்கட்டும், சூர்யா ரசிகர்களாக இருக்கட்டும், விக்ரம் அடுத்த பார்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிறது தான். இதில் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்து என்னென்ன படம் பண்ண போகிறாரு, அது வந்து விக்ரம் யூனிவர்ஸில் வருமா, அது வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ விஜயை வச்சு தளபதி 67 அது வந்து வருதா வரலையான்னு தெரில. அதற்கு அடுத்த படமாக அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இப்போ வந்து பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கம்பெனி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்த, KGF 2 கொடுத்த, 1200 கோடிக்கு மேலே வசூலான அந்த படத்துடைய கதாநாயகன் யஷ், அந்த படத்தை இயக்கப்போவது யார் அப்படின்னா நம்முடைய லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது, லோகேஷ் கனகராஜ் வந்து தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மொழிகளையும் ஜெயிக்கிறாரே, நம்ம கமல் ரசிகர் அவர் எல்லா ஊர்லேயும் போய் ஜெயிக்கணுங்கிறது நமக்கு ரொம்ப ஆர்வம். ஆனால் விக்ரம் அடுத்த பார்ட்டு, அதாவது என்ன சொல்கிறது, விக்ரம் விசஸ் ரோலக்ஸு அது வராமல் தள்ளி போகுது அப்படிங்கிற நமக்கு ஒரு ஒரு மன வருத்தம். இப்போ இந்தியன் 2 அடுத்து விக்ரம் 3 வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது வராமல் தள்ளி போகுது, அது சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்குமேங்கிற ஒரு ஆர்வம் தான் நமக்கெல்லாம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு 100% கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் எல்லா இதுலேயும் எல்லா ட்ராக்கர்ஸு எல்லா சினிமா சம்மந்தமான இது எல்லாத்துலேயுமே பேஜஸ் எல்லாமே இந்த செய்தியை போட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் சினிமா தியேட்டர் ஓனர் கூட இதை போட்டிருக்காரு. பார்த்தீங்களா, ஒரு ஓடிடி வந்தால் இனிமேல் சினிமா வளரவே வளராதுன்னு சொன்னீங்க, இப்போ எல்லாரும் சினிமா தயாரிக்க வராங்க, விக்ரம் இப்போ வசூல் பண்ணிச்சு, மிகப்பெரிய வசூலாச்சு, அடுத்து பொன்னியின் செல்வன் வசூலாச்சு, எல்லா படங்களும் வெற்றி பெறுது தமிழ் சினிமாவில் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து 32 இயர்ஸ் ஆஃப் MMKR, மைக்கேல் மதன காமராஜன் படம் வந்து 32 வருஷம் ஆச்சு. 1989-90 ட்ரீம் இயர் ஃபார் கமல்ஹாசன். 89 April 14 அன்னைக்கு அபூர்வ சோதரர்கள் மாபெரும் வெற்றி, செப்டம்பரில் சாணக்கியன் மாபெரும் வெற்றி, அக்டோபரில் வெற்றி விழா மிகப்பெரிய வெற்றி, நவம்பரில் இந்திரடு சந்திரடு தெலுங்கில் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி, எல்லாமே சில்வர் ஜூப்ளியாக வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருந்தப்ப 90 வந்து மைக்கேல் மதன காமராஜன் கொடுத்தாரு. ஒரு ஹிந்தி படத்தோட கதையை வாங்கி சிங்கீதம் சீனிவாசராவும் நம்ம பஞ்சு அருணாச்சலமும் சேர்ந்து திரைக்கதையை இழைக்க, கிரேசி மோகன் காமெடி வசனங்களை கொடுக்க அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோடு 1990 தீபாவளிக்கு அப்போ வந்து சத்திரியன், மணிரத்னத்துடைய சத்திரியன், அவருடைய சொந்த கம்பெனி, கே சுபாஷ் டைரக்ட் பண்ணி, விஜயகாந்த் நடித்த சத்திரியன், சத்யராஜ் நடித்த மல்லுவேட்டி மைனர், ராமராஜனோட புதுப்பாட்டு, பாக்யராஜ் வந்து MGRுடைய பழைய படங்களில் கொஞ்சம் காட்சிகளை வச்சுக்கிட்டு மீதி அவர் டெவலப் பண்ணி அவசர போலீஸ்னு எடுத்தார். ஸோ அதில் வந்து சத்திரியன் மட்டும்தான் போட்டியாக இருந்தது, மற்ற படங்கள்லாம் போட்டியாக இல்லை. BNC வலுவான போட்டியை கொடுத்தது சத்திரியன். அந்த படத்துடைய நுவான்சஸ் வந்து BNC பெருசாக புரிஞ்சு கொள்ளப்படலை, மைக்கேல் மதன காமராஜனுடைய நுவான்சஸ். இருந்தாலும் கமல்ஹாசனுடைய ஸ்டார் பவர், போர் அடிக்காத திரைக்கதையினால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. இன்றைக்கும் 32 வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான நகைச்சுவை படமாக, காமெடி படமாக என்ன எல்லாருமே வந்து ஸ்லாகிக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு top 10 நகைச்சுவைன்னு எடுத்தோன்னா அதில் நிச்சயமாக மைக்கேல் மதன காமராஜன் இடம்பெறும். இது முடிஞ்சவுடனே என்ன பண்ணுறாரு, 91 தீபாவளிக்கு குணா, குணா முடிஞ்சவுடனே சிங்காரவேலன் April 14 அதே 92 வந்து பார்த்தோன்னா தீபாவளிக்கு பார்த்தா தேவர் மகன். ஸோ அந்த மாதிரி பரபரப்பாக இருந்த காலகட்டம் 89, 90, 88 அதெல்லாம் 80s ஒரு ட்ரீம் இயரா. கிரேசி மோகனுடைய விழா 70வது பிறந்த நாளில் உலகநாயகன் கமல்ஹாசன் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு பேசினார். அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் அவர் பேசினார். அதில் குறிப்பாக வந்து நாகேஷை பற்றியும், கே பாலச்சந்தர் பற்றியும், கிரேசி மோகனை பற்றியும், மௌலி பற்றியெல்லாம் பேசினார். ஸோ அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது அவருக்கு தான் பெருமை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் வந்து அன்பே சிவம் படத்தை இப்போ கொண்டாடுறாங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு பேசியிருந்தார். அன்பே சிவம் படத்தை பொறுத்தவரைய சண்டே காலையில் 9 மணி காட்சி, யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்பு வயசானவங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ, பெரிய விளம்பரம்லாம் பண்ணல, ட்விட்டரில் மட்டும் சின்ன ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு அவ்வளோ கூட்டம் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு GK சினிமாஸ் தேவி கருமாரியில். அதில் வந்து பார்த்தா அந்த கூட்டம், அந்த கூட்டத்தை பார்க்குறது ஒரு மகிழ்ச்சி. ரெண்டாவது, அந்த படம் முடிஞ்சு அவங்க ஸ்டாண்டிங் ஓவேஷன், அவங்க சத்தம் போட்டு கைத்தட்டினதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னபோது என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. நாகேஷன் நடத்தின எழுதிட்டு ஒன்றை ஒன்றை வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ண, என்ன அப்போ ஒன்றும் பண்ண முடியல, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. Thank you.
இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டும் வேலைச்சேரியிலயும் மைய பகுதியில நின்றுட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை, எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நீங்க இங்க பாக்கலாம் கண் கூட மழை நீர் வடிகால்ங்கிறதுக்காக பள்ளம் நோண்டாங்க. கடந்த 2 மாசமா வந்து இப்படியேதான் இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க ஸ்கூல் வந்து அங்கன்வாடி ஸ்கூல், அதாவது சின்ன சின்ன குழந்தைங்க வந்து இந்த வழியா தான் கிராஸ் பண்ணி போறாங்க. இன்னைக்கு சண்டேனால லீவ்ல இருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த ஸ்கூலும் இயங்கிட்டுதான் இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஒயின் ஷாப் இருக்கு. அங்க மட்டும் சரியான பாதை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பள்ளமேடு இல்லாம அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாக்கலாம். அப்படியே அந்த ஒயின் ஷாப் இடத்தையும் காமிங்க. இவங்களுக்கு மட்டும் முறையா க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது குடிமக்களுக்காக குடிக்கிற இடத்த கிளீனா கொடுத்துருக்காங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாம எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ஸோ 2 மாசமா இங்க இதுதான் நிலைமை. கமல் சார் வந்து இந்த பகுதியை வந்து பார்வையிட்டு போனாரு. போன வருஷம் வளர் வந்ததுல அதுவும் வந்தாரு. சரி, அட்லீஸ்ட் அவர் வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது சரி பண்ணிருப்பாங்கன்னு நாங்க வந்து பார்த்தோம். ஆனா ரொம்ப கொடுமையா இருக்கு. அந்த ஸ்கூல் சைடு எல்லாம் அப்படியே ஓபன் பண்ணி அதைதான் கேக்குறோம். நாங்க இல்லாத சொல்லலாம் தட்டி கொஞ்சம் இருந்திருக்கோம்.